வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். கரீனா வந்து அடுத்து இந்தியன் கிரிக்கெட்டர் கூட வந்து ஒரு பெரிய கொலாபரேஷன் வச்சுக்க போகிறாங்க. வேறு யாரும் இல்லை, தலை கூட வந்து ஒரு பெரிய கொலாபரேஷன் வச்சுக்க போகிறாங்க. அதை பற்றின தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்து OB32க்கான மெயின் அப்டேட் டேட் வந்து கரீனா தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்மேன் காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நம்ம முன்னாடியே வந்து லீக்ஸில் வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தலைன்னு ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒன்று அஜித்தாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ் தோனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தலன் ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து தலை தோனி தான் வந்து அடுத்து வந்து நம்மளுடைய ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஒரு பெரிய கொலாபரேஷனில் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அடுத்து வந்து OB32 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறாங்க. அந்த OB32 அப்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனியோட வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸை வந்து கொடுக்க போறாங்க. கண்டிப்பாக அந்த கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் ஆக்டர் கூட வந்து கொலாபரேஷன் வச்சுக்கிட்டாங்க, ஹிருத்திக் ரோஷனோட கொலாபரேஷன் வச்சுக்கிட்டாங்க, அந்த கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தல தோனியோட வந்து இப்போ கொலாபரேஷன் வச்சுக்க போகிறாங்க, அந்த கேரக்டர் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட்டில் நமக்கு அது மெயினாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க அடுத்த மெயின் அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த மெயின் அப்டேட்டுக்கான டேட்டையும் வந்து கரீனா தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய 10ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான அப்டேட்டு. 10ஆம் தேதின்ற மாதிரி 19ஆம் தேதி தான் நமக்கு மெயின் அப்டேட்டு. ஸோ 19ஆம் தேதி ஒரு நாள் நம்மளால் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாட முடியாது. ஸோ அன்னைக்கு மெயின்டெனன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அந்த 19ஆம் தேதி முடிஞ்சு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியும். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து கோல்ட் ராயல் பண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அடுத்து நான் முன்னாடி சொன்னால் இல்லையா, தன தோனியோட கொலாபரேஷன் அதில் தான் நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பெரிய பெரிய கொலாபரேஷனும் நமக்கு வந்து அதில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து சொல்கிறேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த OB32 அப்டேட்டில் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை வந்து மாற்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ட்ரைனிங் கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து மாற்றுறாங்க. என்ன அப்படின்னா அந்த பொம்மையெல்லாம் ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்னதாக வந்து கேம்ஸ் மாதிரிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரீனா தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்றத நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன், இன்னொரு பெரிய கொலாபரேஷன் வருது காய்ஸ். அது என்ன அப்படின்னா அசாசின் கிரீடோட அந்த கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேஷன் வச்சுக்க போகிறாங்க. ஸோ அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத இப்போதைக்கு வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் AWM-க்கான ஒரு ஸ்கின் வரப்போகுது, நைஃப்க்கான ஒரு ஸ்கின், AWM-க்கே வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஸ்கின் ஒன்று, லெஜெண்டரி ஸ்கின் ஒன்று வரப்போகுது, அண்ட் டெசர்டிகளில் P90-க்கான ஒரு ஸ்கின், ஃபிஸ்ட் ஸ்கின் ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க, சஃப்போர்டு பேக் பேக்கு, ஃபால்கோ பெட்டுக்கான ஒரு ஸ்கின், பேராஷூட்டு, லூட் பாக்ஸ், இந்த மாதிரியான ரிவார்ட்ஸை வந்து அசாசின் கிரீடோட அந்த கொலாபரேஷன் வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பண்டில்ஸோட லீக்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ மெயினாக AWM-P90 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகளுக்கான ஸ்கின் வந்து இந்த அசாசின் கிரெடிட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ AWM-க்கான ஸ்கின் வெறித்தரமாக வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நான் போட்டிருந்தா அந்த ஸ்பைடர்மேன் காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன கிளிச் ஃபைல். ஸோ அந்த கிளிச் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எஃப் ராஜு சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு அந்த ஃபைலை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா போதும், ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன்கான காஸ்ட்யூம் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு சில பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வச்சு கேம் பிளே வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். சரி காய்ஸ், இதுதான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாபா, சி யூ, டாடா.